கம் வெல்கம் டு சினிமா சென்ட்ரல் இது பார்ட் டூ ஆஃப் த கேள்வி பதில் எபிசோட் நிறைய கேள்விகள் நீங்கள் அமைச்சிருக்கீங்க அதனால பார்ட் டூலையும் உங்கள் கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன் கிரேஸ்லி ஜீவா இந்த கேள்வி கேட்கிறார் சார் வாட் இஸ் த ஃபஸ்ட் காப்பி பேசிஸ் லைக் சம் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் மேக்ஸ் அண்ட் கிவ்ஸ் இட் அனதர் சேயிங் ஃபஸ்ட் காப்பி பேசிஸ் கேன் எக்ஸ்பிளைன் சார் அண்ட் இஸ் இட் ப்ராஃபிட்டபிள் அப்படின்றார் ஜீவா ஃபஸ்ட் காப்பி பேசிஸ் அப்படின்றது என்ன பார்த்தீங்கன்னா ஒரு தயாரிப்பாளர் வந்து மொத்தமாக ப்ரொடக்ஷனில் இன்வால்வ் பண்ணாமல் இன்னொரு தயாரிப்பாளர்கிட்ட ஃபஸ்ட் காப்பின்னு கொடுத்துடுறது இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா எங்களுடைய படமான கோடிலூரன் உதாரணம் எடுத்துக்கலாம் கோடிலூரன் படத்தை வந்து அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் திரு டிடி ராஜா அவர்கள் ஃபஸ்ட் காப்பி பேசிஸில் இன்ஃபினிட்டி ஃபிலிம் வெஞ்சர்ஸ்க்கு தயாரிக்கிறாரு அவர் இந்த படத்துக்கு என்ன பட்ஜெட்னு சொன்னாரோ அந்த பட்ஜெட்டை வந்து இன்ஃபினிட்டி ஃபிலிம் வெஞ்சர்ஸ் இன்ஸ்டால்மெண்ட்டில் அவர் கொடுத்துட்டே வராங்க டிடி ராஜா அவர்கள் அந்த படத்தை வந்து கம்ப்ளீட்டாக எக்ஸிக்யூட் பண்ணி நம்மளுக்கு கொடுக்குறாரு ஸோ இந்த படத்தை வந்து ஃபஸ்ட் காப்பி கொடுத்த பிறகு எக்ஸ்பிளாய்டேஷன் ரைட்ஸ் ஃபுல்லாக இன்ஃபினிட்டி ஃபிலிம் வெஞ்சர்ஸ்க்கு இருக்கும் இன்ஃபினிட்டி ஃபிலிம் வெஞ்சர்ஸ் அந்த படத்தை கம்ப்ளீட்டாக எக்ஸ்ப்ளைட் பண்ணி எக்ஸ்ப்ளைட் அப்படின்னா தேட்ரிக்கல் சேட்டலைட் டிஜிட்டல் தமிழ் டப்பிங் மியூசிக் அப்படின்னு எல்லா ரைட்ஸ் மூலமா அந்த படத்தை எக்ஸ்பிளாய்ட் பண்ணி அதிலிருந்து வர வருமானத்துல இருந்து அவங்க என்ன இன்வெஸ்ட் பண்ணாங்களோ அந்த தொகை எடுத்துப்பாங்க அதுக்கு பிறகு வர ப்ராஃபிட்ல அந்த ஃபர்ஸ்ட் காப்பி பண்ண அந்த ப்ரொடியூசருக்கும் ஷேர் பண்ணுவாங்க இதுதான் ஃபர்ஸ்ட் காப்பி பேசிஸ்ல எல்லா தயாரிப்பாளர்களும் இணைஞ்சு தயாரிக்கிற விஷயம் நான் யூடியூப் மோஷன் பிக்சர்ஸ்ல இருக்கும்போது ஃபர்ஸ்ட் காப்பி பேசிஸ்ல நிறைய படங்கள் பண்ணியிருக்கேன் சுந்தர்சி அவர்களோட இணைந்து கலகலப்பு அதுக்கு பிறகு தீயா வலைசேன படங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் காப்பி பேசிஸ் தான் அவரோட இணைந்து பண்ணோம் அவர் வந்து கலகலப்பு படத்தினுடைய கதையை சொல்லி இந்த பட்ஜெட் உங்களுக்கு ஓகேன்னா நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் காப்பி பண்ணி தரேன் அப்படின்னு சொன்னார் நாங்கள் அந்த கதை பிடிச்சி அந்த பட்ஜெட்டும் ஒத்துக்கிட்டு அவருக்கு ஃபஸ்ட் காப்பி பேசிஸ்சில் நாங்கள் வந்து அக்ரிமெண்ட் போட்டிருந்தோம் அவர் படத்தை கம்ப்ளீட்டாக எடுத்து முடிச்சு எங்கள்கிட்ட கொடுத்தாரு நாங்கள் டோட்டலா அந்த படத்தை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி அதுலருந்து வர வருமானத்திலிருந்து எங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை எடுத்துவிட்டு ப்ராஃபிட்டில் அவருக்கு ஷேர் கொடுத்துருந்தோம் அதை தான் தீயா வேலைசேனகுமாருக்கு கொடுத்துருந்தோம் நான் முந்த எபிசோடில் ஜனநாதன் சாரோட இணைந்து ஒரு படம் பண்ணேன்னு சொன்னல அந்த படம் புறம்போக்குங்கிற பொது உடையும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் காப்பி பேசிஸில் ஜனநாதன் சாரோட நாங்கள் பண்ண படம் தான் அவர் வந்து ஃபஸ்ட் காப்பி ஒரு பட்ஜெட் எங்கிட்ட கொடுத்துருந்தாரு அந்த பட்ஜெட்டை அவருக்கு நாங்கள் வந்து இன்ஸ்டால்மெண்ட் பேசிஸில் தொடர்ந்து கொடுத்துட்டு வந்தோம் டோட்டலாக அவர் கொடுத்த பிறகு அவர் எங்களுக்கு வந்து காப்பி ஹேண்ட் பண்ணாரு பண்ணார் இப்படி தான் ஃபஸ்ட் காப்பி பேசிஸில் நிறைய தயாரிப்பாளர்கள் படம் பண்ணுறாங்க ஏன் வந்து ஃபஸ்ட் காப்பி பேசிஸில் ப்ரொடக்ஷன் ஹவுஸ்லாம் வந்து டேரக்டர் கொடுப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா ஒரு டைரக்டர் வந்து எனக்கு ஒரு கிரியேட்டிவ் ஃப்ரீடம் இருக்கணும் நீங்கள் வந்து எந்த விஷயம் இன்வால்வ் பண்ணக்கூடாது கேஸ்ட் அண்ட் குரூல இருந்து நான் எப்படி இந்த படத்தை எடுக்க போறேன் அப்படி எல்லாமே என்னுடைய முடிவா இருக்கணும் நீங்க வந்து இந்த பட்ஜெட் மட்டும் ஒத்துங்க கேஸ்ட் அண்ட் குரூ நாங்க ஓவராலா சொல்றது நீங்க அக்செப்ட் பண்ணீங்க அதுக்கு பிறகு அந்த படத்தினுடைய ப்ரொடக்ஷன்ல தலையிட கூடாது அப்படின அவங்க கோரிக்கை வைப்பாங்க அதுதான் ஃபர்ஸ்ட் காப்பி நாங்க என்ன பண்ணுவோம் ஓகே சார் இந்த படத்தை நீங்களே எக்ஸிக்யூட் பண்ணுங்க எந்த பிரச்சனையும் இல்ல டோட்டலா ஃபர்ஸ்ட் காப்பி முடிஞ்ச உடனே என்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுங்கன்னு சொல்வோம் சோ ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் சார் நாங்க டோட்டலா அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாலும் அந்த ப்ரொடக்ஷன்ல தலையிட மாட்டோம் அவங்களுடைய கிரியேட்டிவ் டிசிஷனா இருக்கும் அவங்க படம் எடுத்து கம்ப்ளீட்டா கிட்ட காப்பி ஹேண்ட் பண்ணுவாங்க அது பிறகு நாங்க அதை சென்சர் பண்ணி படத்தை வெளியிடுவோம் இதுதான் ஃபர்ஸ்ட் காப்பி பேசிஸ்ல நிறைய தயாரிப்பாளர் பண்ணிட்டு வராங்க இது மூலமா ப்ராஃபிட்டபிளா அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெண்டு விஷயம் நான் சொல்லணும் ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா டோட்டலாக அந்த படத்தை ஃபஸ்ட் காப்பி பேஸில் எடுத்து தர தயாரிப்பாளரோ இல்லை இயக்குநருக்கோ எந்த ரிஸ்க்குமே கிடையாது இப்போ எங்கள் டிடி ராஜா சார் பார்த்தீங்கன்னா அவர் வந்து கோடியில் படத்தை எடுத்து எங்களுக்கு கொடுக்குறாரு அவருக்கு எந்த ஃபைனான்ஷியல் ரிஸ்க்கும் கிடையாது என்டயர் ரிஸ்க் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா அது இன்ஃபினிட்டி ஃபிலிம் வச்சுக்கு தான் நம்ம டோட்டலாக அவருக்கு என்ன ஃபஸ்ட் காப்பி சொன்னாரோ அந்த அமௌண்ட்டை கொடுத்துட்டோம் அதுக்கு பிறகு என்ன ரெவன்யூ வந்தாலும் அதனுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து இன்ஃபினிட்டி ஃபிலிம் வச்சுக்கு தான் ஸோ டிடி ராஜா சாருக்கு வந்து கோடியில் ஒரு படத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் ரிஸ்க்கு கிடையாது ஆனால் ஒரு ரிஸ்க் அவருக்கு இருக்கு ஒருவேளை நாங்க கொடுக்கிற பட்ஜெட்டை தாண்டி அவருடைய படம் ப்ரொடக்ஷன் காஸ்ட் ஆச்சுன்னா அந்த காஸ்ட் அவர் தான் இன்கர் பண்ணணும் ஏன்னா நாங்க வந்து டோட்டலா ஒரு பட்ஜெட் ஒர்க் அவுட் பண்ணி அந்த பட்ஜெட்டை அவருக்கு அப்ரூவல் பண்ணி கொடுத்துருக்கோம் அதுக்கேற்ற மாதிரி இன்ஸ்டால்மெண்ட்ல அந்த பணத்தை கொடுத்து வந்திருக்கோம் ஒருவேளை அந்த படத்தினுடைய பட்ஜெட் எக்ஸீட் ஆச்சுன்னா அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அவர் மேல தான் இருக்கும் சோ இப்படி ஃபர்ஸ்ட் காப்பியில் எடுக்கும்போது ஒரு ரிஸ்க் வந்து அந்த தயாரிப்பாளர் இருக்கு அது படத்தினுடைய பட்ஜெட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அவருக்கு அது ரிஸ்கா மாறும் ஆனா அந்த படத்தை பட்ஜெட்ல எடுத்து யார் வந்து இன்வெஸ்ட் பண்ணாங்களோ அவங்களுக்கு கொடுத்துட்டாங்கன்னா அந்த படத்தினுடைய டோட்டல் இன்வெஸ்ட் ரிஸ்க் வந்து யார் அந்த ஃபஸ்ட் காப்பி பேஸில் வாங்கினாங்களோ அவங்களுக்கு இருக்கு ஸோ இதுதான் ஃபஸ்ட் காப்பி பேசிஸில் ஓவராலாக எல்லாரும் பண்ற விஷயம் அடுத்து அபி ரஜினி ஒரு கேள்வி கேட்கிறார் ஹவு வி கன்சிடர் தட் மூவி இஸ் அன் இண்டஸ்ட்ரி ஹிட் இஸ் இட் பேஸ்ட் ஆன் ஹையஸ்ட் கிராஸ் இந்த ஸ்டேட் ஆர் வேர்ல்டு வைட் கலெக்ஷன் அப்படின்னு கேட்கிறார் அபி ரஜினி ஒரு படம் இண்டஸ்ட்ரி ஹிட் அப்படின்னு சொன்னால் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற எல்லோருக்குமே அந்த படம் ஹிட்டாக மாறணும் அதாவது வந்து திரையரங்கு உரிமையாளர்கள் சொல்லுவோம் அதுக்கு பிறகு அந்த படத்தை வந்து யார் வெளியிட்டாங்களோ டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அவங்க வெற்றி அடையணும் அதுக்கு பிறகு அந்த படத்தை வந்து யார் தயாரிச்சாங்களோ அவங்க வெற்றி அடையணும் இப்படி மூணு செக்டரும் வெற்றி அடைஞ்சாதான் சொல்லுவாங்க ஒருத்தர் மட்டுமே ஒரு படத்து மூலமா பெனிஃபிட் ஆனாங்கன்னா அது இண்டஸ்ட்ரி இட்டுன்னு சொல்ல மாட்டாங்க ஒரு உதாரணம் நான் சொல்லணும் அப்படின்னா ஒரு படத்தை எடுத்த தயாரிப்பாளர் நல்ல ஸ்மார்ட்டாக அதை பிசினஸ் பண்ணி எல்லோருக்கும் வித்துட்டு அது மூலமா அவர் ப்ராஃபிட் சம்பாதிச்சார்னா அவர் மட்டும்தான் வெற்றி அடைஞ்சிருப்பார் ஒருவேளை அந்த படம் வந்து ப்ராஃபிட்டாக அமையலன்னு சொன்னா அதை இண்டஸ்ட்ரீன்னு சொல்ல மாட்டாங்க எல்லாருமே ஒரு படத்து மூலமா வெற்றி அடையணும் எக்ஸிபிட்டர் டிஸ்ட்ரிபியூட்டர் அண்ட் தயாரிப்பாளர் மூணுமே வெற்றி அடையும் போது தான் ஒரு படம் வந்து இண்டஸ்ட்ரி இண்டஸ்ட்ரிட்டா மாறுது இண்டஸ்ட்ரி வந்து டோட்டலா அந்த மாதிரி படங்களை செலிபிரேட் பண்ணோம் ஏன்னா எல்லா செக்டரும் பெனிஃபிட் ஆகும் போது தான் இண்டஸ்ட்ரிய அந்த படத்தை செலிபிரேட் பண்ணும் தான் இண்டஸ்ட்ரி சொல்லுவாங்க இதுக்கு பிறகு நீங்க வந்து பாக்ஸ் ஆபீஸ் வைஸ் போனீங்கன்னா ஓவராலா வேல்டு வெயின் கலெக்ஷன் இந்தியா வெயின் கலெக்ஷன் இதெல்லாம் நம்ம சொல்லிட்டே போலாம் ஆனா ஒரு படம் வந்து இண்டஸ்ட்ரி இண்டஸ்ட்ரிட்டா செலிபிரேட் பண்ணனும் அப்படின்னு சொன்னா அது எல்லோருக்குமே பெனிஃபிட் கொடுத்தா தான் வரும் விஜய் அவர்களுடைய மாஸ்டர் படம் அந்த மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரி

ஐம்பது நாட்கள் கடந்து அந்த படம் இந்தியில் ஓடிட்டு இருக்கு இருந்த போதிலும் அந்த படம் பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியாவில் மிகப்பெரிய லெவலில் ரீச் ஆகணும் அப்படின்னா ரீமேக் பண்ணால் ரீச் ஆகும் ஸ்பெஷலி நார்த் இந்தியாவில் பாப்புலரான ரெண்டு ஆர்டிஸ்ட் அந்த கேரக்டர் பண்ணும்போது இன்னும் மிகப்பெரிய லெவலில் அந்த சப்ஜெக்ட் ரீச் ஆக முடியும் அதனால தான் இந்தியில் அந்த படத்தை ரீமேக் பண்ணும் பிளான் பண்றாங்க இப்போதைக்கு டப் செய்யப்பட்டு வெளியிடப்பட்ட மாஸ்டர் படத்தை ஒரு குறிப்பிட்ட செக்மெண்ட் ஆடியன்ஸ் தான் பார்த்துருப்பாங்களே தவிர பரவலான ஆடியன்ஸ் பார்த்துருக்கான வாய்ப்பு இல்லை அந்த படத்தை எல்லா ஆடியன்ஸும் எப்போ பார்ப்பாங்கன்னா இந்தியில் பாப்புலரான ரெண்டு ஆர்டிஸ்ட் நடிக்கும் போது அப்படிப்பட்ட ஒரு ரெண்டு ஹீரோ காம்பினேஷன்ல காம்பினேஷன்

ஏப்ரல் மாதம் பிறகு தான் நம்மளுக்கு தெரியும் ஓவராலாக ஆடியன்ஸுடைய மூட் எப்படி இருக்கு திரையர்களை வந்து படம் பார்க்குற மைண்ட் செட்டில் இருக்காங்களா இல்லையான்னு அதனால வெயிட் பண்ணி பார்ப்போம் அடுத்த கேள்வியை நவீன்ராஜ் கேட்கிறாரு இரும்புத்திரை நான் சிகப்பு மனிதன் இந்தியில் ரீமேக் ஆக போகிறதுன்னு ஒரு நியூஸ் பார்த்தேன் அது உண்மையா சார் அப்படின்னு கேட்கிறாரு நவீன்ராஜ் நீங்க கேட்கறது உண்மைதான் இரும்புத்திரையும் நான் சிகப்பு மனிதனும் இந்தி ரீமேக் ரீஸை வாங்கியிருக்காங்க அந்த படங்களை வந்து ரீமேக் பண்ணி இந்தியில் கொண்டு வரணும்னு ரெண்டு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க ஸ்பெஷலி இரும்புத்திரை வந்து வெகுவிரியில் ஆரம்பிக்கப்படும் சொல்றாங்க அதில் வந்து விஷால் அவர்கள் அர்ஜுன் சார் தமிழில் நடிச்ச கேரக்டர் நடிக்க போறாரு ஹீரோ கேரக்டர்ல சோனு சுத் நடிக்க போறாரு கேள்விப்பட்டேன் அந்த படத்துடைய ஷூட்டிங் வெகுவரில தொடங்க சொல்றாங்க நான் சிகப்பு மனிதன் படத்தை வந்து யூடியூப் மோஷன் பிக்சர் தயாரிச்சிருந்தாங்க அந்த படத்துடைய ரீமேக் கிட்ட ஒரு பேனர் வந்து இந்தியில வாங்கியிருக்காங்க அவங்க வந்து அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் இன்னும் சொல்லல ஆனா அதுவும் இந்தியில ரீமேக் ஆகி வரும்னு எதிர்பார்க்கிறேன் இந்த எபிசோட கடைசி கேள்வி மாலிக் கேட்கிறாரு சார் தளபதி விஜய் ஒரு யங் டைரக்டருடன் படம் பண்ணா ஓகே பட் அதுவே தொடர்ந்து யங் டைரக்டர்ஸ் கூட மட்டுமே பண்ணா எப்படி தமிழ் சினிமாவை ஒரு பெரிய அளவில் எடுத்து செல்வது பெரிய பெரிய டைரக்டர் சேர்ந்தால் பெரிய எதிர்பார்ப்பு இந்திய அளவில் காணப்படும் இதுவே தெலுங்கு சினிமாவை பார்த்தால் முன்னணி ஹீரோக்கள் அனைவரும் பெரிய படத்தை வைத்துள்ளனர் ராஜமௌலி தெலுங்கு சினிமாவை நெக்ஸ்ட் லெவல் எடுத்து செல்கிறார் அதே போல ஒரு டைரக்டர் அப்படி என்றால் அது சங்கர் அவர்கள் இப்ப அவரும் தமிழ் விட்டு தெலுங்கு சினிமாவை உயர்த்த சென்றால் எப்படி தமிழில் அவருக்கு ஹீரோ கிடைக்கவில்லையா சங்கர் விஜய் சாரோட சேர்ந்து படம் பண்ணுவார் ரொம்ப எதிர்பார்த்தேன் இதை பத்தி உங்கள் கருத்து என்ன அப்படின்றார் மாலிக் உங்களுடைய கருத்து வந்து மிகவும் சிறப்பான ஒரு கருத்து விஜய் சாருக்கு வந்து ஓவராலாக ஒரு மிகப்பெரிய மார்க்கெட் இருக்கு அந்த மார்க்கெட்டை வந்து இண்டியா லெவலில் அவர் எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படின்னா மிகப்பெரிய டைரக்டர்கோடு அவர் ஜாயின் பண்ணணும் ஆல் இண்டியா லெவலில் பாப்புலரான டைரக்டர்ஸோட அவர் ஜாயின் பண்ணும்போது அதுவும் மல்டி லாங்குவேஜில் அவர் படம் பண்ணும்போது ஒரு பேனடியா இண்டியா படமாக உருவாகி பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ண முடியும் ஆனால் விஜய் சார் இப்போதைக்கு அவருடைய ஃபோக்கஸ் ஃபுல்லாக தமிழ் சினிமா மட்டும்தான் இருக்கு அதனால் யங் டைரக்டர்ஸோட சேர்ந்து அவர் படம் பண்ணிட்டு இருக்காரு நம்மளுக்கு ஒரு பிரஷாந்த் நீல் மாதிரி ஒரு சங்கர் சார் மாதிரி ஒரு ராஜமௌலி சார் மாதிரி பிரம்மாண்ட மனதில் படம் கொடுக்குற இயக்குநர்கள் இங்கே இல்லை அப்படிப்பட்ட இயக்குநர்களோடு விஜய் சார் இணைஞ்சி ஒரு பயனடிய படம் பண்ணால் கண்டிப்பாக தமிழ் சினிமா அடுத்த லெவல் போக முடியும் அப்படிப்பட்ட ஒரு டிசினை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாவது எடுப்பாருன்னு எதிர்பார்ப்போம் அது மல்டி லாங்குவேஜில் வெளியாகி ஒரு பெரிய ஹிட் கொடுக்கும் அது மூலமாக அவருடைய மார்க்கெட்டும் ஆகும் தமிழ் சினிமாவும் இந்திய லெவலில் மிக பெருசாக பேசப்படும் அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு ரெண்டாயிரத்தி இருபதுல நடக்குது வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த பாட்டு எபிசோட்ல எனக்கு வந்து நிறைய கேள்விகள் இருந்து தேர்ந்தெடுத்த சில கேள்விகளுக்கு பதில் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு இந்த எபிசோட் பிடிச்சிருக்க நம்புறேன் சினிமா சென்ட்ரலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சினிமா சென்ட்ரல்